Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ரூட் வேல்யூஸ் ஈஸியா பிரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி எல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு பார்ப்போம். ஒன்னு வந்து நார்மல் ஈக்குவேஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட் இல்லாம கேக்குறது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 16 அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து வித் கோஎஃபிஷியன்ட், வித் கோஎஃபிஷியன்ட்னா 2x2 - 4x இந்த மாதிரி முன்னாடி வந்து ஒரு நம்பர் கொடுத்து, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் வச்சு குடுக்கறது. அது போக வேற என்ன இருக்குன்னா எல்லாமே இதுலயே கவர் ஆயிரும். பெரிய நம்பர் வந்து ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி வந்து கேட்கலாம். சோ அதெல்லாம் எப்படி ஈஸியா இது பண்றதுன்னு ஒவ்வொன்னா வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம நேத்து போட்ட பேசிக் வீடியோ பாத்துட்டு வாங்க, அப்பதான் இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். கோஎஃபிஷியன்ட் இல்லாம இருக்கிறது வந்து இந்த மாதிரிதான் நம்ம ஈஸியா டிவைட் பண்ற மாதிரிதான் இருக்கும். இதுலயே அவங்க டஃபா கேட்கணும் அப்படின்னா இங்க வந்து பெரிய நம்பரா வந்து 387, 288 அந்த மாதிரி பெரிய நம்பரா கொடுத்து நம்ம கொஞ்சம் அந்த ரூட் வேல்யூ டிவைட் பண்றது கஷ்டமா இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. மத்தபடி இது கிளர்க் லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்ம ஈஸியா டிவைட் பண்ற மாதிரிதான் இருக்கும். நம்ம ஈஸியில இருந்து ஒவ்வொன்னா வந்து பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கணும். இங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரூட் வேல்யூவை பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வர்ற மாதிரி நம்ம ரூட் வேல்யூ எடுக்கணும். இப்ப இங்க 6 கொடுத்துருக்காங்க. அப்ப 6 வந்து எந்தெந்த டேபிள்ல வருதுன்னு பாப்போம். 1 × 6 வந்து நம்மளுக்கு 6 வரும், 2 × 3 வந்து நம்மளுக்கு 6 வரும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எதை வந்து பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 வருதுன்னு பாக்கணும். ஏன் பிளஸ் பண்றோம்னா இங்க நம்மளுக்கு பிளஸ் இருக்கு. அப்ப 2 + 3 பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பிளஸ் வரும், சாரி பிளஸ் வராது, 2 + 3 பிளஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து 5 வரும். அப்ப இதுக்கான ரூட் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2, 3. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு என்ன சிம்பிள் வருதுன்னு பாக்கலாம். இங்க ரெண்டு பிளஸ் இருக்கு, பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரூட் வேல்யூ ரெண்டுக்குமே வந்து மைனஸ் சிம்பிள் வந்து வரும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒய் பாக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எடுக்கிற ரூட் வேல்யூவை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 4 வந்து வரணும். ஓகே, எது வருதுன்னு பாக்கலாம். 12 என்னென்ன டேபிள்ல வரும்னா 1 × 12 = 12 வரும், 6 × 2 வந்து 12 வரும், 3 × 4 வந்து நம்மளுக்கு 12 வரும். இப்ப எதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 4 வருதுன்னு பாக்கணும். அப்ப 6 - 2 பண்ணாதான் நம்மளுக்கு 4 வந்து வரும். வேற இது 12 - 1 பண்ணா நம்மளுக்கு 11 தான் வரும், 4 - 3 பண்ணோம்னா 1 தான் வரும். அப்ப நம்மளோட ரூட் வேல்யூ என்னன்னா 2, 6. அப்ப y = 2, 6. இப்ப இதுக்கு என்னென்ன சிம்பிள் வருது அப்படின்னா நம்ம பாத்துருக்கோம் இங்க வந்து மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பாக்கணும். இங்கவே மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம சின்ன நம்பருக்கு வந்து மைனஸ் போடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோலயே பாத்துருக்கோம். இங்க வந்து சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுவோம். அப்ப நம்மளுக்கு எக்ஸ் வந்து -2 - 3, ஒய் வந்து -2, 6 வந்து கிடைச்சிருக்கு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்னையும் வந்து ஒவ்வொன்னோட கம்பேர் பண்ணி பாக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த -2 இது ரெண்டோடையும் கம்பேர் பண்ணலாம். அப்ப இந்த -2 ஒய்யோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு -2 தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு x = y கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த -2 - 6 ஓட கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 தான் வந்து பெருசு. அப்ப எக்ஸ் வந்து <y)ன்னு வரும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம -3 இது ரெண்டோட கம்பேர் பண்ணலாம். இப்ப -3 - 2 நம்ம கம்பேர் பண்ணோம்னா என்ன வரும், -2 தான் வந்து நம்மளுக்கு பெருசா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மைனஸ்ல வந்து சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். அப்ப இங்கேயும் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வந்து <y)ஒய் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் -3 - 6 கம்பேர் பண்ணோம்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒய் தான் கிரேட்டர் தென், அப்ப எக்ஸ் வந்து <y)ஒய். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே தான் வரும். இப்ப மூணுலயுமே வந்து நம்மளுக்கு ஒய் தான் கிரேட்டர் தனா இருக்கு. இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் வந்து கான்ட் எஸ்டாப்ளிஷ் தான் போடணும். இப்ப இதுக்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஒய் வந்து கிரேட்டர் தென், ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் இருக்கா, அப்ப எக்ஸ் வந்து <= y) வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், குடுத்திருக்கிற சிம்பிள் இங்க கடைசியில என்ன சிம்பிள் இருக்கோ பாக்குறோம். பிளஸ் இருந்தா ரூட் வேல்யூவை பிளஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தா ரூட் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். போட்டுட்டு என்ன சிம்பிள் வருதுன்னு சொல்லிட்டு இங்க குடுத்திருக்கிறத வச்சு நம்ம பார்த்து போடுறோம். அடுத்து ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னோட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்றப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து சேமா வரணும். வந்துச்சு அப்படின்னாதான் நம்ம இந்த இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு மாறிச்சு அப்படின்னா நம்ம கான்ட் எஸ்டாப்ளிஷ் தான் போடணும். இப்ப எக்ஸாம்ல நம்ம என்னென்ன பண்ணணும்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த டேபிள் போடுறது இந்த இதெல்லாம் வந்து நம்ம எழுதிட்டு இருக்க கூடாது. வேணும்னா இந்த ரூட் வேல்யூ மட்டும் வேணும்னா நம்ம எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு இதை கம்பேர் பண்றதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்தே வந்து கம்பேர் பண்ணி ஆன்சர் வந்து போட்டுறணும். இதெல்லாம் எழுதி இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிள் பாக்கணும். இங்க பிளஸ் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், ரூட் வேல்யூவை பிளஸ் பண்ணி வர வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்க வரணும். இங்க 72 இருக்கு. அப்ப எப்படி வந்து நம்ம டிவைட் பண்ணா 17 வருதுன்னு நம்ம அப்படியே மைண்ட்லயே வந்து கால்குலேட் பண்ணி பாக்கணும். இங்க பாத்தோம்னா 72 இருக்கு. அப்ப 9 × 8 நம்ம மல்டிபிள் பண்ணா 72 கிடைக்கும். 9 + 8 பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 17 கிடைக்கும். அப்ப எக்ஸுக்கான ரூட் வேல்யூ பாத்தோம்னா 9, 8.
இப்ப இதுக்கு என்ன சிம்பிள் வரும்னு பாப்போம். இங்க மைனஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப மைனஸ் பிளஸ்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்து பிளஸ் வேல்யூ வரும். இதெல்லாம் நம்ம போன வீடியோலயே பாத்துருக்கோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒய்க்கு பாக்கலாம். இங்க 63 இருக்கு. இங்க பிளஸ் இங்க வந்து சிம்பிள் பார்த்தோம்னா பிளஸ் தான் இருக்கு. அப்ப பிளஸ் இருந்தா நம்ம ரூட் வேல்யூ பிளஸ் பண்ற மாதிரி எடுக்கணும். இப்ப 16 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 9 × 7 வந்து நம்மளுக்கு 63, 9 + 7 வந்து நம்மளுக்கு 16. அப்ப ஒய்க்கான ரூட் வேல்யூ பார்த்தோம்னா 9, 7. இங்கேயும் வந்து நம்மளுக்கு மைனஸ் பிளஸ் தான் இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே வந்து பிளஸ் பிளஸ் தான் வரும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்னையும் வந்து கம்பேர் பண்ணணும். சோ எப்படி கம்பேர் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 9 வந்து 9 கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவல் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். நெக்ஸ்ட் 9 - 7 கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் தான் வந்து கிரேட்டர் தன். அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஒய். இப்ப 8 வந்து 9 கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய் தான் வந்து கிரேட்டர் தென், அப்ப எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒய். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதே இது இங்க ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க நம்மளுக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆகும், இதுல வந்து லெஸ் தென் ஆகும் வந்துருச்சு. அப்ப எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சிம்பிள் வேற வேற வந்துருச்சு. சோ இதோட ஆன்சர் வந்து கான்டெஸ்டபிள். சோ எப்படி இதை வந்து இந்த ஸ்டெப்போடய போடுறோம் அப்படின்னா, நம்ம பாத்துருக்கோம், நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இப்ப எக்ஸ் கிரேட்டர் தானா, நம்மளுக்கு எடுக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தானா இருக்கணும். ஒரே இது இடத்துல மாறினாலும் அது வந்து நம்மளுக்கு கான்டெஸ்டபிள் தான். சோ இங்க பாத்தோம்னா இங்க கிரேட்டர் தென் வந்துருச்சு, இங்க வந்து எக்ஸுக்கு நம்மளுக்கு லெஸ் தென் வந்துருச்சு. சோ இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கான்டெஸ்டபிள் வந்து போட்டுடலாம். ஃபுல்லா வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதே இது இப்ப ஒய் இல்லாம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதுக்கான இது கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை செக் பண்றோம், எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய்யா இருக்கு. செகண்ட் ரூட் வந்து நம்ம செக் பண்றோம், எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒய்யா இருக்கு. இப்படி வந்து ரெண்டு இதுல நம்ம கம்பேர் பண்றப்ப இப்படி வேற வேற வந்துருச்சுனாலே இதோடய நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கான்டெஸ்டபிள் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாப்போம். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 14x + 48 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க சிம்பிள் பாப்போம். சிம்பிள் பார்த்துட்டு இங்க வந்து பிளஸ் இருக்கு. சோ நம்ம எந்த ரூட் வேல்யூ ரெண்டையும் வந்து பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 14 கிடைக்கும்னு பாக்கணும். இப்ப 48 வந்து 48 டேபிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்க 14 இருக்கு. அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். அப்ப 6 × 8 நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம 6 × 8 நம்மளுக்கு 48 கிடைச்சிரும். 6 + 8 நம்ம பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 14x கிடைச்சிரும். அப்ப நம்மளுக்கு ரூட் வேல்யூஸ் இப்ப என்னென்ன இருக்கு, 6, 8 வந்து இருக்கு. இப்ப என்ன சிம்பிள் வருதுன்னு பாப்போம். ரெண்டுமே வந்து பிளஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் மைனஸ் வந்து வரும். இப்ப நெக்ஸ்ட் இது போலாம். இது வந்து எக்ஸுக்கான ரூட் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஸ்கொயர் பிளஸ் 16y + 63 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க. சோ இதை பார்த்தது வந்து நீங்க டிவைட் பண்ணிருப்பீங்க. 7 × 9 வந்து நம்மளுக்கு 63. அப்ப 7, 9. இங்கேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளஸ் பிளஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து நம்மளுக்கு மைனஸ் வரும். இப்ப நம்ம இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து -6 இது ரெண்டோடையும் கம்பேர் பண்ணலாம். -6 -7 கம்பேர் பண்ணோம்னா நமக்கு எது பெருசு, மைனஸ்ல வந்து சின்னதான் பெருசு. சோ -6 தான் பெருசு. அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய். நெக்ஸ்ட் வந்து -6 -9 கம்பேர் பண்ணோம்னாலும் நமக்கு -6 தான் பெருசு. அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய். இப்ப நெக்ஸ்ட் -8 வந்து இது ரெண்டோடையும் கம்பேர் பண்ணலாம். இப்ப -8 இது வந்து அந்த போன சம்ல பார்த்த மாதிரி இது ரெண்டு மட்டும் வச்சு எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய் நீங்க போட்டக்கூடாது. இப்ப இந்த -8 கம்பேர் பண்றப்போ நம்மளுக்கு சிம்பிள் மாறுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம அப்படி போட்டது தப்பாயிரும். -8 -7 கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு -7 தான் வந்து பெருசு. அப்ப இதுல வந்து ஒய் தான் வந்து கிரேட்டர் தென். இப்ப வந்து நீங்க போட்டுடலாம், ஏன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு கிரேட்டர் தென், இங்க ஒரு லெஸ் தென் வந்து வந்துருச்சு. அப்ப இதுவும் வந்து நம்மளுக்கு கான்டெஸ்டபிள். கோஎஃபிஷியன்ட் இல்லாம எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துட்டோம். அதுல வந்து இந்த பெரிய நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணது, ஒவ்வொன்னா ஈஸி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது போவோம். இப்ப கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது நார்மலா நம்ம எப்பயும் எப்படி ரூட் கண்டுபிடிப்போமோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப இங்க வந்து 3x² + 19x + 30 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 3 × 30 வந்து நம்ம பண்ணுவோமா. இது வந்து சின்ன நம்பரா இருக்கு, அதனால நம்ம இப்படியே வந்து மல்டிபிள் பண்ணிடுவோம். இதே இது பெரிய நம்பரா, இதே இது இங்க 192 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 மல்டிபிள் பண்றதுக்கே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். சோ அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் நீங்க என்ன எழுதிக்கோங்கன்னா இந்த 3 × 30 இப்படியே வந்து நம்ம எழுதிக்கலாம். எப்படினாலும் நம்ம அதை டிவைட் பண்ணதான் போறோம். சோ இதை வந்து நம்ம இப்படியே எழுதிக்கலாம். இப்ப 3 × 30 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 90 வந்து வரும். இங்க வந்து பிளஸ் இருக்கு. அப்ப நம்ம டிவைட் பண்ற ரூட் வேல்யூஸ பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 19 வந்து ஆன்சர் வரணும். அப்ப இதை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 10, 9 பண்ணலாமா, பண்ணோம்னா 10 + 9 நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு 19 வந்து கிடைச்சிரும். இப்ப எக்ஸுக்கான ரூட் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, x = 10, 9. இப்ப என்ன சிம்பிள்ஸ் வருதுன்னு பாப்போம். ரெண்டுமே பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரும், ரெண்டு ரூட் வேல்யூக்குமே வந்து மைனஸ் வரும். இப்ப நெக்ஸ்ட் போவோம்.
32, 3 வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப 3 into 32 வந்து போடுவோமா? இப்ப இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள், இது வந்து சின்ன நம்பரா இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணி போடுறோம். இதே பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா நீங்க டிவைட் பண்ணி டிவைட் பண்ணியே போடுங்க. இப்ப 96 இருக்கு. இத பார்த்தது வந்து உங்களுக்கு எந்த மல்டிபிளிகேஷன் ஞாபகம் வருதோ அதை வந்து போடுங்க. இப்ப 96னா 12 இன்டு 18 பண்ணோம்னா 96 வந்து வரும். ஓகே, இப்ப இங்க மைனஸ் இருக்கு. அப்ப நம்ம எடுக்கிற ரூட் வேல்யூவை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 20 வந்து வரணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். இப்ப 12 மைனஸ் 8 பண்ணோம்னா நம்மளுக்கு 20 வராது. ஓகே, இப்ப இந்த 12 வந்து டிவைட் பண்ணலாம். இத வந்து 3 இன்டு 4 ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பெரிய நம்பராகவே வந்து டிவைட் பண்ணுங்க. அது வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதா குறைச்சிட்டு போங்க. ஓகே, இப்ப 3 இன்டு 4 பண்றோம். இப்ப எப்படி எப்படி 8 மல்டிபிள் பண்ணோம்னா 20 வருதுன்னு பாக்கலாம். 3 இன்டு 8 பண்ணோம்னா 24 வரும். இங்க நம்மளுக்கு 4 இருக்கு, அப்ப மைனஸ் பண்ணோம்னா 20 வந்துருமா? அப்ப 24 4. அப்ப இதுக்கான ரூட் வேல்யூ வந்து நம்மளுக்கு 24 4. Y equal to 24 4. இப்ப இதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் வரும்னு பாப்போம். ரெண்டுமே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற சிம்பிள் பாப்போம். இங்க மைனஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருந்தா நமக்கு என்ன வரும், சின்ன நம்பருக்கு மைனஸ் வரும். ஓகே, இப்ப நார்மலா கோஎஃபிஷியன்ட் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சு டிவைட் வந்து பண்ணுவோம். இங்க முன்னாடி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம பண்ண தேவையில்ல. எந்த இதுக்கெல்லாம் அப்படி பண்ண தேவையில்லை அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பாக்குறோம் ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டுமே சேம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இதுக்கு டிவைட் 3 வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படியே இந்த ரூட் வேல்யூஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி போட்டுடலாம். இதே இது வேற வேற இது இருந்துச்சுன்னா அதை எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்பயே சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, இப்ப இங்க வந்து நம்மளுக்கு சேம் இது இருக்கு. சோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை இப்படியே கம்பேர் பண்ணி போட்டுடலாம். சோ மைனஸ் 10 வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டோடய கம்பேர் பண்ணுவோம். பண்ணோம்னா 24 தான் வந்து நம்மளுக்கு பெருசு. மைனஸ் 10 மைனஸ் 4 கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், இதுலயும் வந்து நம்மளுக்கு ஒய் தான் வந்து கிரேட்டர் தனா வரும். இப்ப நெக்ஸ்ட் மைனஸ் ஒய் மைனஸ் 9 பார்ப்போம். மைனஸ் 9 24 கம்பேர் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், ஒய் தான் கிரேட்டர் தனா வரும். இங்க மைனஸ் 9 மைனஸ் 4 கம்பேர் பண்ணோம்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒய் தான் வந்து கிரேட்டர் தனா வரும். அப்ப இதுல என்ன அப்படின்னா, எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒய், இல்லனா ஒய் வந்து கிரேட்டர் தென் எக்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ல என்ன பண்றோம்னா, நார்மலா நம்ம பண்ற மாதிரி ரூட் வேல்யூஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ரெண்டுலயும் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஒன்னுல இருக்கான்னு பாக்குறோம். சேம் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி போட்டுடுறோம். இப்ப நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் பாக்கலாம். கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் இல்லனாலும் நம்ம நார்மலா எப்படியும் ரூட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஓகே, இங்க வந்து 212 கொடுத்துருக்காங்க. இது ஈஸியா இருக்கிறதுனால நம்ம இப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வரும், 24 வந்து வரும். இப்ப எப்படி வந்து இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11 வருதுன்னு பாக்கணும். இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ரூட் வேல்யூஸ் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 11 வரணும். இப்ப 24 நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, 8 3 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 × 3 வந்து நம்மளுக்கு 24, 8 + 3 வந்து நமக்கு 11 வந்துரும். அப்ப எக்ஸுக்கான ரூட் வேல்யூ நம்மளுக்கு என்னென்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 8 3. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாக்கலாம். இது சிம்பிள் என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பிளஸ் இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே வந்து நமக்கு பிளஸ் சிம்பிள் தான் வரும். இப்ப ஒய் பாக்கலாம். ஒய்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7y + 12 கொடுத்துருக்காங்க. இப்ப 12 வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணி பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 வருதுன்னு பாக்கணும். அப்ப இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்ததுதான். பண்ணோம் அப்படின்னா 4 3 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 7 வந்து வரும். அப்ப இதுக்கான நம்ம ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா 4 3. ஆனா நம்ம கோஎஃபிஷியன்ட் வந்து ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ரூட் வேல்யூவா அப்படியே கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா இங்க நம்மளுக்கு 2 இருக்கு, இங்க நம்மளுக்கு எதுவுமே இல்ல. நம்மளுக்கு சேமா இருந்துச்சுனாலதான் நம்ம அப்படியே கம்பேர் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வந்துச்சுன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு சேம் ஆயிருமா? அப்ப இங்க 2 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை வந்து 2 மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க 2 வந்துரும். சோ அப்படி நம்ம இந்த ஈக்குவேஷனையே 2 மல்டிபிள் பண்றதும் ஒண்ணுதான். இதுக்கான ரூட் வேல்யூவை நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம்ல, இத வந்து நம்ம 2 மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு ஒண்ணுதான். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரூட் வேல்யூவை 2 மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப ஒய் ஈக்குவல் டு 4 × 2 8 வரும். 3 × 2 வந்து நம்மளுக்கு 6 வரும். இவ்வளவுதான். இப்ப என்ன சிம்பிள் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுமே இது வந்து பிளஸ் மைனஸ், சாரி மைனஸ் பிளஸ் தான் இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு பிளஸ் தான் வரும். இப்ப நம்ம கம்பேர் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்யும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நம்மளுக்கு இந்த 8 வரும். இப்ப 8 வந்து 6 கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் தான் வந்து பெருசு. அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய். நெக்ஸ்ட் ஒய் பாக்குறோம். 3 கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய் தான் வந்து கிரேட்டர் தென் இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கடுத்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்க நம்மளுக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் இருக்கு, இங்க நம்மளுக்கு எக்ஸ் லெஸ் தென் இருக்கு. வேற வேற வந்துருச்சுனாலே அது வந்து நம்மளுக்கு என்ன, கான்டெஸ்டபிளிஸ்ட். சோ கோஎஃபிஷியன்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், முன்னா எப்பயும் போல ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறோம். ஃப்ரண்ட்ல இருக்கிற ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம கண்டுபிடிச்ச ரூட் வேல்யூவை அப்படியே கம்பேர் பண்றோம்.
இதே இது அந்த இப்ப இங்க வந்து 2 இருக்கு இங்க வந்து எதுமே இல்ல அப்படினா அதை எப்படி வந்து சேமா மாத்த முடியும்னு பார்க்கணும் இப்ப இங்க எதுவும் இல்ல சோ இங்க வந்து 2 ஆல நான் இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணேனா எனக்கு இங்க 2 வந்துரும் அப்ப வந்து இது ரெண்டும் வந்து எனக்கு சேம் வந்துரும் இதே இது நீங்க இந்த ஈக்குவேஷனை 2 ஆல டிவைட் பண்ணி 1 ஆக்கி சேம் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பாயிண்ட்ல வரும் அது வந்து நமக்கு கஷ்டம் சோ இதே வந்து 2 ஆல மல்டிபிள் பண்றது நமக்கு ஈஸி சோ இந்த ஈக்குவேஷனே நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணி அதுக்கு அப்புறம் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதும் நம்ம கண்டுபிடிச்ச ரூட் வேல்யூவை 2 ஆல மல்டிபிள் பண்றது நமக்கு 1 தான் சோ நம்ம என்ன பண்றோம் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து கம்பேர் பண்றோம் சோ ஒரு இது கம்பேர் பண்றப்பவே நமக்கு வேற வேறது வந்துருச்சு அப்படினா அதுக்கு அடுத்து நம்ம அதை பார்க்கணும்னு அவசியம் இல்ல பார்த்தது வந்து காண்ட் வந்து போட்டுறலாம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இல்ல பார்த்தோம்னா 6x² + 7x - 5 னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம எப்பயும் போல ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் 6x5 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30 வந்து கிடைக்கும் இப்ப இங்க வந்து மைனஸ் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம ரூட் வேல்யூவை டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 7 வரணும் எப்படி வந்து பண்ணோம் அப்படின்னா 7 வருதுன்னு பாக்கணும் இப்ப இங்க 30 இருக்கு அப்ப இத 10 3 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 வந்துருமா 10 - 3 வந்து நமக்கு 7 வந்துரும் அப்ப எக்ஸுக்கான ரூட் வேல்யூ நமக்கு என்னென்ன வரும் 3 10 இப்ப என்ன சிம்பிள் வருதுன்னு பாக்கலாம் இங்க வந்து மைனஸ் இருக்கு அப்ப நம்ம இங்க இந்த சிம்பிள் பாக்குறோம் இங்க பிளஸ் இருக்கு பிளஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணணும் பெரிய நம்பருக்கு மைனஸ் பண்ணணும் அப்ப -10 இப்ப இந்த 6 எல்லாம் போட்டு டிவைட் பண்ணி நம்ம எதுவும் பண்ண வேணா இருக்கட்டும் இந்த ரூட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இப்ப நெக்ஸ்ட் இது பாக்கலாம் 2x² + 15x + 13 கொடுத்திருக்காங்க இப்ப இங்க வந்து இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 26 வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு அப்ப எப்படி பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 வருதுன்னு பாக்கணும் அப்ப இதுலயே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 213 இத பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 15 வந்துருமா இப்ப இதுக்கான ரூட் வேல்யூ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு 213 கிடைச்சிருக்கு சோ நம்ம ஏற்கனவே கோஎஃபிஷியன்ட்ல பாத்திருக்கோம் சேம் வேல்யூ இங்க சேம் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ரூட்டை வந்து அப்படியே கம்பேர் பண்ணி போட முடியும் ஆனா இங்க நம்மளுக்கு 6 இருக்கு இங்க 2 இருக்கு இப்ப நம்ம இத வந்து 6 மாத்தணும் இத 2 மாத்தணும் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பாயிண்ட்ல வரும் நம்மளுக்கு அது தப்பாயிரும் சோ இப்ப இத நம்ம 6 மாத்துறது நம்மளுக்கு ஈஸியா அப்ப இது 6 மாத்தணும்னா என்ன பண்ணணும் ×3 பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு 6 வந்து இங்க வந்துருமா சோ அப்ப என்ன பண்றோம் இதுக்கான ரூட் வேல்யூ கூட நம்ம அந்த ×3 வந்து பண்ண போறோம் அப்ப 2 × 3 பண்ணோம்னா 6 வரும் 13 × 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 9 வரும் சிம்பிள் பார்த்தோம்னா இங்க பிளஸ் பிளஸ் இருக்கு அப்ப என்ன சிம்பிள் வரும் -. இப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும் 3 வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டோடையும் கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் தான் வந்து பெருசு சோ ஃபர்ஸ்ட் 3 வந்து போட்டுடலாம் ரெண்டோடையும் கம்பேர் பண்ணோம்னாலும் நமக்கு அதுதான் கிரேட்டர் தென் நெக்ஸ்ட் எக்ஸ் -10 வந்து இது ரெண்டோட கம்பேர் பண்ணலாம் சோ -10 ஒய்யோட கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் -6 தான் வந்து பெருசு ஏன்னா -ல வந்து சின்னதானே பெருசு அப்ப ஒய் தான் வந்து இங்க நமக்கு கிரேட்டர் தானா வருது அவ்வளவுதான் இதுக்கடுத்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஒரு இதுல வந்து நமக்கு லெஸ் தானா வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து நமக்கு கான்டெஸ்டபிளிஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி இருக்கிற நம்பர் பாக்குறோம் சேம் நம்பரா இருந்துச்சா ரூட் வேல்யூவா அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி போட்டுடலாம் இதே இது வேற எப்படியாவது மாறி இப்ப இங்க 6 இருக்கு இங்க 2 இருக்கு இதே இது இங்க 2 இல்லாம வெறும் x² இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து சேமா நம்மளால மாத்த முடியுமோ அப்படி வந்து மாத்தணும் மேக்சிமம் மல்டிபிள் பண்ணி கொண்டு வாங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அது பாயிண்ட்ல போகும் நம்ம தப்பு விட்டுருவோம் சோ மல்டிபிள் பண்ணோம்னா இப்ப இங்க 3 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இங்க 6 வந்துரும் சோ வந்து நமக்கு கிடைச்ச ரூட் வேல்யூவை 3 மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம குரூப்ல வந்து கேளுங்க இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஈவன் நம்பரும் ரூட் வச்சிருக்கு அது டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல்லையும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்